ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரஞ்சனிங்க. மே மந்த் வெக்கேஷனுக்கு நாங்கள் கேரளா வந்திருக்கோம். என்னோடய அம்மாச்சி ஊருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக சின்ன பிள்ளையில் எல்லா வருஷத்தில் நாலு வாட்டி வந்துருவோங்க. நம்ம குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஓணம் அப்புறம் ஆனுவல் லீவ் எல்லாத்துக்கும் வந்துடுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அடிக்கடி வர முடியல. இப்போ 4 இயர்ஸ் ஆச்சு வந்து, நடுவில் அந்த கொரோனா பீரியட்லாம் வச்சு பார்த்தீங்களா, ஸோ வர முடியல. இப்போ வந்திருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இப்போ மணி வந்து மதியானம் 2 மணி. தமிழ்நாட்டில் இப்படி வெயில் கொளுத்தும், இங்கே பாருங்கள் வெயிலே இல்லை. பாருங்கள், ரோட்டில் கூட நீங்கள் அழகாக நடந்து போகலாம். நம்ம ரோட்லலாம் இப்போ நடக்கவே முடியாது தமிழ்நாட்டிலலாம். இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கமும் மரம் ஃபுல்லாக இருக்கிறனால உங்களுக்கு வெயிலே தெரியாது. எங்கள் அம்மாச்சி வீட்டில் இருக்கிற கார்டனை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இந்த வ்ளாகு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இங்கே கண்டிப்பாக வந்து இந்த பலாப்பழ மரம் வச்சுருப்பாங்க. பாருங்களேன், எல்லா வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கும் பலாப்பழம், மாமரம் எல்லாமே இருக்கும். இன்னொரு ஆண்டி வீட்டில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஆண்டி வீட்டில் நம்ம வீட்டிலே இருந்துச்சுங்க. 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து வெட்டிட்டாங்களாம். இது ஒரு குட்டி மரம் அந்த பக்கம் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். பசங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இது என் பாப்பா தன்ஷிகா, அவள் 2 வயசாக இருக்கும்போது இங்கே வந்தாங்க, இப்போ 6 வயசு ஆகிடுச்சு. அப்போ அவங்களுக்கு விவரம் தெரில, இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே மண்ணும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி, நம்ம ஊரில் செம்மண் இருக்குங்களா, இங்கே செம்மண் கிடையாது, ஒரு மாதிரி சாண்ட் மாதிரி இருக்குங்க, மணல் மாதிரியே இருக்கும். வாங்க, இதுதான் எங்கள் அம்மாச்சி வீட்டு தோட்டம். சித்தி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு. செம்பருத்தி இருக்குது, ஆங்க்லோனிமா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்று வச்சா ஸ்ப்ரெட் ஆகிடும். என்கிட்ட இல்லை, நான் போகும்போது எடுத்துகிட்டு போகணும். இந்த க்ரீன் டர்ட்டில் வைன், கோலியஸ், இந்த பூ பேர் தெரிலங்க, ஆனால் செம்ம வாசமாக இருக்குங்க. ஒரு கொடி வகையை சார்ந்தது. அப்பா இங்கே நிற்கும்போது அவ்வளோ வாசம். ரோஜா வச்சுருக்காங்க, இட்லி பூ எல்லோ கலர், இட்லி பூ சிகப்பு கலர். இது பேர் தெரியலங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு கிழங்கு வச்சா போதும் மாமா, நான் கேட்டிருக்கேன் எங்கள் சித்திக்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் அப்பா, செம்மல்ல. நித்திய கல்யாணி இருக்கு, இது வந்து மலையாளத்தில் கல்யாண சவுந்திகம்னு சொல்லுவாங்க. வாசம்னா வாசம், அப்படி ஒரு வாசங்க. இங்கிலீஷில் வந்து பட்டர்ஃப்ளை லில்லி அப்படி சொல்கிறாங்க, தமிழில் சரியாக பேர் தெரியல. நல்ல வாசமான பூக்கள் நிறைய இருக்குது. அடீனியம், இந்த ஆர்ச்சர்டு, இந்த ஆர்ச்சர்டு சித்தி எனக்கு கொடுத்தாங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அதெல்லாம் வாடி போயிடுச்சுங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எபிசியா இது பேர், ஒன்று வச்சா போதும் ஸ்ப்ரெட் ஆகிடும். என்கிட்ட இல்லை, இங்கே தான் எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து இந்த ஹேங்கிங் பாட்ஸ்லாம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இது சைனீஸ் பால்சம், 2 வெரைட்டி இருக்குது பாருங்கள், ஒன்று பிங்க் கலர், ஒன்று ரெட் கலர். இந்த ரோஸ் கட்டிங்ஸ் வச்சுருக்காங்க. இந்த செடி பேர் தெரியல, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாவ், இலைகள் எவ்வளோ பெருசு. ஆஹா, இதே செடி இங்கே பாருங்களேன், இந்த இலையை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கா, என் கையளவுக்கு இருக்கா. அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்பா, என் கை தூண் தெரியுது பார்த்தீங்களா, இவ்வளோ பெருசு. இது ஒரு ஆரஞ்சு அடுக்கு செம்பருத்தி, நான் வந்த அன்னைக்கு நல்லா பெருசாக பூத்துருந்ததுங்க. அன்றைக்கே வ்ளாக் போடலான்னு பார்த்தேன், டைம் பார்த்தாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக எங்கள் பெரியம்மா, எங்கள் சித்தி, எங்கள் பக்கத்தில் ஊரில் இருக்காங்க, ஹரிப்பா அடித்தாங்கன்னா சரி அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்க வீட்டு போயிட்டு வரதில் நம்மளுக்கு டைம் பார்த்தாமல் போயிடுச்சு வ்ளாக் போடுறதுக்கு. இது ஒரு மஞ்சள் கலர் பூ, ரொம்ப அழகாக பூக்குங்க. செவ்வந்தி, இது வந்து நம்ம அங்கே ஒரு ஒயிட் கலர் பூ பார்த்தோம்ல, கொடியாக வரும்னு சொன்னேன்ல, ரொம்ப வாசமாக இருக்கும்னு, அதே போல் எல்லோ கலர் தான். இந்த மரம் வந்து ஆஞ்சலி சக்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சலி சக்க அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இது இருக்குல்லங்க ஜாக் ஃப்ரூட்டு, அதே போல்
குட்டியாக இருக்கும், குட்டியிலே பழுக்கும், அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது பறிக்க முடியாது, அவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள், பெருசாக இருக்குது. சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவோன்னா, சில அண்ணனுங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க எங்களுக்கு, அவங்க மரத்து மேலே ஏறி பறித்து போடுவாங்க. நாங்கள் நானும் என் தங்கச்சியும் சாக்கு வச்சு பிடிப்போங்க, பிடிச்சி அதில் போட்டுருவாங்க அந்த பழத்தை, நாங்கள்லாம் சாப்பிடுவோம். நிறைய மெமரிஸ் வாங்க இங்கே. எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக தென்னை மரம் இருக்கும், நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க. அதான் இப்போது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வீடு மட்டும்தான், நம்ம வேறு வழியே இல்லாமல் பாட்டில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் செடிகள்லாம். இங்கே நிறைய எல்லாத்துக்கும் இடம் இருக்கிறதுனால நிறைய மரங்கள் வச்சு விட்டுருவாங்க. இது இந்த பலா மரம்ங்க, குட்டி நான் சொன்னேன்ல, ஒன்று குட்டி இருக்குன்னு அது. இது என்ன தெரியுமா உங்களுக்கு? பிரியாணி லீஃப், பிரியாணி அந்த பே லீஃப் சொல்லுவோம்ல, அது அந்த பெரிய மரமே இருக்கு. இது வந்து பைனாப்பிள் ஃப்ளார், நம்ம வீட்டில் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பைனாப்பிள் கிடையாது, பைனாப்பிள் ஃப்ளார். இது இப்படி தான் இருக்கும் சைஸு, சும்மா அழகுக்கான செடி தான், ஆர்னமெண்டல் பிளான்ட் தாங்க. இங்கே பாருங்க நம்ம வீட்டு மரம்லாம். இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா குடம் புளின்னு சொல்லுவாங்க, குடம் புளி. ஒரு புளி அது, அது வந்து ரொம்ப நல்லது ப்ரெஷருக்கெல்லாம். இங்கே வந்து அந்த குடம் புளி போட்டு தான் மீன் குழம்பே பண்ணுவாங்க, நம்ம ஊரில் போகிற அந்த புளி கிடையாது. இங்கே பாருங்கள், சுடு தண்ணி எரிக்கிறதெல்லாம் வந்து இந்த தென்னை மரத்து மட்டையில் தாங்க, எல்லாம் வெளியில் வச்சு தான். சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டு உடனே ஓடி வந்துடுவோம், ஆனால் நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் இங்கே தான் எங்களுக்கு. இங்கே வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு மாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. எப்படி நிழலாக இருக்குது பாருங்கள், 2 மணிக்கு எவ்வளோ நிழலாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு புக் படிச்சுட்ருப்போம் சின்ன பண்ணாங்கலாம், அப்புறம் விளையாடுவோம். இதுதான் எங்கள் ஸ்பேஸ், இங்கே தாங்க உட்காந்துருப்போம் எப்போவுமே. சரிங்க, எப்படிங்க கேரளா எங்கள் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இங்கே வந்து என்னோடய பாட்டியும் என்னோடய சித்தியும் இருக்காங்க. பாருங்க எவ்வளோ குழு குழுன்னு இருக்கு ஏரியா. ஹாய் தனுஷிகா, ஹாப்பியாக இருக்கீங்களா கேரளாவில்? சூப்பர் ரச்சலம். சரிங்க சரிங்க, இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம், அது வரைக்கும் டாட்டா. Bye-bye.